அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்றெடுக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அந்த மகத்தான பரிசான சொர்க்கத்திற்கு அவன் செல்ல வேண்டும், அந்த சொர்க்கத்தினுடைய அந்த வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும், நரகத்தை விட்டு அந்த மனிதன் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லும் நமக்கு என்ன காட்டுகிறது? அல்லாஹ்வுடைய அந்த ஈமானோடு, அல்லாஹ்வுடைய அந்த விசுவாசத்தோடு, அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று கட்டளையிட்டானோ, அமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல்யௌமில் ஆகிர் வல்கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, அமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் விசுவாசம் கொள்ளுகின்றோம், வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, அல்லாஹ்வுடைய மலக்குகளையும் அல்லாஹ்வுடைய அந்த வேதங்களையும் நாங்கள் நம்புகின்றோம், வ ருஸுலிஹி வல்யௌமில் ஆகிர் அந்த இறைவனுடைய தூதர்களை நாங்கள் விசுவாசிக்கின்றோம், வல்யௌமில் ஆகிர் நாளை வறுமையை நாங்கள் நம்புகின்றோம், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய வழக்கு, அல்லாஹ்வுடைய சொல் வேதம், அல்லாஹ்வுடைய தூதர்கள், நாளை வறுமை, இத்தனையும் நம்பக்கூடிய ஒரு மனிதன் மூமினான மனிதன். மேலும் அல்லாஹ் கூறுகின்றார், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, இந்த பூமியில் எந்த நன்மை நடந்தாலும் சரிதான், இந்த பூமியில் எந்த ஒரு தீமை சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான், அத்தனையும் அந்த உயர்ந்த இறைவனுடைய விருப்பம், அவனுடைய தகுதியில் அவனால் எழுதப்பட்டது என்று நம்புபவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நம்பக்கூடியவர்கள் மூமின்கள் என்று அல்லாஹ் கொள்ளாத நீயும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வலியுறுத்தினார்கள். மேலும் மூமினாக இருப்பதற்கு உண்டான தகுதிகள் என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய இனவர விஷயங்களையும் நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு யாவொன்றையும் இணை வைக்காமல், அல்லாஹ்வுக்கு எதையும் அவன் இணையாக கருதாமல், அவன் வணங்காமல், அவன் ஏற்றுக்கொள்ளாமல், அவனுடைய நாவினால் கூட அதை வழிபடுத்து சொல்லாமல், எந்த மனிதன் அந்த பரிசுத்த தன்மையோடு வாழுகின்றானோ, அதுக்கு வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றானோ, அவன் மூமின் என்று இஸ்லாம் கூறுகிறது. மூமின் என்று சொன்னால் இதெல்லாம் இருக்கு, மூமின்கள் தான் அந்த சொர்க்கம் சொல்ல செல்ல முடியும் என்று அல்லாஹ் கூறுகின்றார். சொர்க்கம் செல்வதற்கு உண்டான தகுதி ஒரு மனுஷன் நம்ம வளர்த்துக்கிறோம், அந்த மூமினாக நாம் இருக்கணும், அல்லாஹ்வை நம்பக்கூடிய நம்பிக்கையாளனாக நாம் மாற வேண்டும். மூமினா என்னங்க? நம்பிக்கையாளர்கள், விசுவாசிகள். நம்பிக்கைனா அந்த நம்பிக்கை ஈடு இணை இல்லாத நம்பிக்கையா இருக்குங்க. அப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்னைக்கு தௌஹீதுடைய மக்களாகிய இந்த ஜமாத்துடைய மக்கள் நம்புகின்றார்களே, அல்லாஹ் என்றால் யார் என்ற அந்த நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் யார் என்ற நம்பிக்கை, அப்படுகின்ற அந்த தூதர், அல்லாஹ்வுடைய தூதர், வழிகாட்டுவதற்கு சிறந்தவர், மக்களை வழிநடத்துவதற்கு சிறந்த தலைவர், பரிசுத்தமான அந்த இறைவனுடைய வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர், தன்னுடைய வாழ்க்கையில் செல்வத்தையோ அவர்களுடைய வாழ்க்கையில் புகழையோ அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒன்றையும் அவர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை வைத்து இறைவனுடைய பெயரை சொல்லி எந்த ஒரு இன்பத்தையும் இந்த உலகத்தில் தன்னுடைய மரணம் நேரம் வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவிக்கவில்லை. அவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர்கள் தான் எங்களுடைய இறைவனுடைய தூதர், அல்லாஹ்வுடைய நபி என்று நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம் என்று ஏற்றெடுக்கக்கூடிய மக்களாக நாம் வாழுகின்றோமே. இந்த நம்பிக்கை இன்றைக்கு நாம் வாழ்றமே, இதுதாங்க நம்பிக்கை. அல்லாஹ்வை நம்புறோம், எவ்வளவு கஷ்டம், துக்கம், சிரமம், சோகங்கள் எது வந்த போதிலும் சரிதான், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு நோயை தந்தவன், அவனே நோயிலிருந்து நிவாரணம் அளிப்பவன், அவனே எங்களுடைய உள்ளங்களில் சிரமங்களை, எங்களுடைய உள்ளங்களில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துபவன், அவனே எங்களுடைய வாழ்க்கையில் நேர்மல் மௌலாவன், நேர்மல் நசீர், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவர்கள் எதை எந்த சோதனைக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டாலும் சரிதான்,
யார் அல்லாஹ்வின் நாளை மறுமையில் விசுவாசம் கொண்டவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ என்ன செய்ய வேண்டாம், தங்களை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு அண்டை வீட்டார்களுக்கு அவர்கள் செல்வம் தந்துவிட வேண்டாம். அவன் மூவியினுடைய பண்பு இது எதுக்கு சொல்றோம்னா, நிறைய பேருடைய விஷயம் எப்படி இருக்குங்க, இப்ப சமீபத்துல நாம என்னுடைய கண்கூடாக பார்த்தோம், கொஞ்சம் துருக போவாரு, தொழுக போறது அவருடைய வீட்டுல அவர் இறங்கி போவார், அவருடைய பக்கத்து வீட்டுல உள்ளவங்க அவருக்கு அவர் ரெண்டு பேரும் கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை, அவரை கண்டாலே இவர் என்ன செய்வாருங்க, எச்சு துப்பிட்டு போவார். இவர் போறது நல்ல காரியம், இவர் போறது என்னங்க நன்மை இல்லாத காரியம், தொழுகைக்கு வீட்டை விட்டு இறங்குவாரு. அவர் இறங்கிட்டார்னு சொன்னா அவர் என்ன செய்வாருங்க, வேணுண்டு கண்டினியூவா நான் பார்க்க வேணும், அவர் என்ன செய்வாருங்க, எச்சு துப்புவாரு. என்ன நிலை தெரியுங்களா, இந்த எச்சி தும்மான ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும், என்ன ஈமான் எங்க இருக்கிறது, அல்லாஹ் ரசூல் அங்கே அடிச்சிட்டாங்க. இந்த மூமின் இவ்வளவு நேரம் நான் சொல்றது என்னங்க, மூமின் உறுதியா இருக்கு, ஆமா அதெல்லாம் சொல்லும் போது ஸ்ட்ராங்கா இருக்கு ஈமான். அடுத்த ரசூலா எங்க ஒரு நிக்கிறாங்க பாருங்க, உலகத்தில் உலகத்தில் எந்த மதமும் இதை பற்றி பேசவில்லை, உலகத்துல எந்த ஒரு மதமும் இது இந்த மாதிரி பேசல, உங்களுடைய உறவுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பனி இஸ்ரவேலர்களை பற்றி கூறும்போது தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார், அந்த இஸ்ராயலுடைய மக்களிடத்தில் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தார் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்போது, அம்பேத்கர் மட்டும் இல்லங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்போ எத்தனையோ நபிமார்களுக்கு முந்தைய நபிமார்களானே அந்த இஸ்ரவேலருடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாரிசுகள், அந்த 12 வாரிசுகளில் ஒன்றான அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய அந்த மக்களிடத்தில் வஹீத் அகத்னா அல்லாஹ் உறுதிமொழி எடுத்தான். என்ன உறுதிமொழி, லா தஅபுதுன இல்லல்லாஹ், அல்லாஹ் எடுத்த உறுதிமொழி குர்ஆனுடைய வசனம், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது, அல்லாஹ்வை மட்டும் தான் நீங்கள் வணங்க வேண்டும். உறுதிமொழி ஸ்டேட்மென்ட் எடுக்கிற அல்லாஹ், நீங்க அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது. வலில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும், உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு, உங்களுடைய நெருக்கமானவர்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, அருகில் வசிப்பவர்களுக்கு, அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நீங்கள் நல்லுதவி செய்ய வேண்டும், நற்பேச்சுகள் பேச வேண்டும் என்று நாம் அவர்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தோம். எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நினைச்சு பாருங்கள், உலகத்தில் இன்றைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா கூட எந்த ஒரு மதமும் தன்னுடைய உறவுகளையும் தன்னுடைய இரத்த பந்தங்களையும் இரத்த பந்தத்தை கூட அவங்க இயல்பாகவே ஆதரிக்கிறதா பார்க்கலாங்க, இது உலகத்துடைய நீதி, உலகத்துல எந்த மதமும் சொல்லுதோ இல்லையோ அவங்க ஆட்டோமேட்டிக் என்ன செய்வாங்க, ஓரளவு ரத்த வாசம் இருக்கும் அண்ணே தம்பின்னு ஒரு நேரத்துல இல்ல ஒரு நேரத்துல அவங்க ஆதரிக்கிறவங்களா இருப்பாங்க. அண்டை வீட்டாரை பத்தி எங்கேயாச்சும் இந்த மதமா சொல்லியிருக்கணும், பெற்றோர்கள் அரவணைக்கணும், அதே மாதிரி நம்முடைய பக்கத்தில் இருப்பவர்களையும் நாம் அரவணைக்கணும், அது இல்லாமல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், அப்ப ஒரு துணவு போவார்கள் எச்சித்து போவார்கள் என்ன நடந்துறீங்களா, திடீர்னு இந்த கோபத்துல எச்சி தூக்குனாரா இல்லையா, உமிழ்ந்தாரே அவருக்கு திடீர் நல்லா இருந்த மனுஷங்க ஸ்ட்ராங்கா இருப்பாரு, அவர் உடல் நலம் சரியில்லாம படுத்தப்படுத்தியா இருக்கார், அவரை நானும் போறேன் அவரோட, அப்ப அந்த மனிதரோட போய் நம்ம கிட்ட நிற்கும் போது அவர் வாய் பேச முடியல, நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தவர், அவர் படுக்க வச்சிருக்குங்க, இவர் இந்த மனிதரை பக்கத்து வீட்டுக்கார பார்த்த மாத்திரத்தில் அவர் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டு அவர் திரும்பவும் உள்ள திரும்பி அவர் தேம்பி அழுததை நான் பார்த்தேன். தெரிய மறந்து தெரிஞ்சு பேருமா இல்லையா, பக்கத்தில் நிற்கிறாங்க கொடுத்துட்டு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு கவலைப்படாதுங்கிறாரு, விளந்துடாடா தண்ணீர் தார தாரையா போகும், இதான உலகம் அதுல இருந்து இன்னொரு நாள் மரணத்துக்கு போயிட்டாரு, இவரை விட மிகவும் இளமையை சொல்லி உலகம். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த உலகம் அவ்வளவுதான், இன்னும் சொல்ல போனால் இந்த மரணித்த அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேர்த்துல ஓரத்த போதையில் இருந்தாங்க, ஓரத்து வெளிநாட்டுல இருந்தாங்க, இந்த உலக நடைமுறை நம்ம விழுந்து அந்த ஜனாசாவை குடும்பத்தை யார் தெரியுங்களா, இவர் யாரை முழுமையாக பகைத்துக் கொண்டாரோ அவர் தான் அந்த ஜனாசா போட்டுவாங்க, நினைச்சு பாருங்க
இதுதான் உலக வரலாறு. அப்ப அண்டை வீட்டார் என்பது இஸ்லாம் காட்டித்தந்த ஒரு அற்புதமான மூவியினுடைய பண்பில் ஒரு பண்பு. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال النبي صلى الله عليه وسلم والله لا يؤمن والله لا يؤمن والله لا يؤمن اوصراده والله لا يؤمن الله من சத்தியமான ஒரு மூமின் அல்ல, விசுவாசி அல்ல. மூணு தடவை சொல்றாங்க. பிறகு சஹாபாக்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மொமன் யார சொல்றாங்க, யார பத்தி சொல்றீங்க மூமின் இல்லைன்னு? ரசூல் திடீர்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே என்ன செய்யறாங்க, சிலருடைய விஷயங்கள் நாம் விருப்புணர்வோடு இருப்பது, அது பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் டிச் இல்லாமல் இருக்கிறது, இது வந்து நம்ம தளர்வுடைய அந்தஸ்து. இது மட்டுமல்ல, தௌஹீத் மட்டுமல்ல, இது ரொம்ப முக்கியம் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் பனி இஸ்ரவேல் உடன்படுத்தி சொல்றாங்க, சொன்னா இல்லையா, பனி இஸ்ராயலுடைய மக்களிடத்தில் அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்திருக்கிறார், அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அல்லாஹ் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, நீங்கள் வந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, ரத்த பந்தங்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு நீங்கள் நல்லுதவி செய்ய வேண்டும், நற்பேச்சுகள் பேச வேண்டும் என்று எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வுடைய மார்க்கம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், வல்லாஹி லா யுமின், நிச்சயமாக அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் மூமின் அல்ல, அவன் விசுவாசி அல்ல. கேட்கிறாங்க, மண் யார் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர், அது யாரு, யார் இப்படி விசுவாசி இல்லாம போயினா என்று கேட்ட போது சொன்னார்கள், யார் தெரியுமா, யாருடைய பக்கத்து வீட்டுக்காரன் இவனால் நிம்மதியாக இருக்கவில்லை. யக்மன் என்னங்க, இந்த பந்தாரிகளை நீங்க ஒரு ரெண்டு பேருக்கு நாலு பேர் சாப்பிடலாம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க அந்த மாதிரி ஒரு குடம் வச்சீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாச்சும் கொஞ்சம் ஊத்தி பார்த்துட்டு அப்ப அது வந்து பெரிய விஷயம் ஆகணும். இப்ப அந்த ஆனந்தம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். இப்ப நம்ம என்ன எடுக்கலாம், மதிப்பூசு நந்தி பிரியாணி இந்த மாதிரி நம்ம போடுற மாதிரி இல்ல. அப்ப அந்த நேரத்தில் நம்முடைய பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு காலத்துல அதெல்லாம் இருந்துச்சு, இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு தான் நம்ம இறந்துட்டோம். ஒரு காலத்தில் வந்து நம்ம வீடுகள்ல கொல்ல பகுதியில எல்லாம் வந்து கதை வரும். எங்க ஊர்ல சைட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் தஞ்சை மாவட்டம் அனைவரும் இருந்துருக்கோம். கொல்ல பக்கம் இருக்கா இல்லைங்களா, ஒரு டோர் இருக்கும், அந்த டோரை திறந்து அடுத்த வீட்டுக்கு போகலாம், அடுத்த வீட்டுக்கு போகலாம். இந்த அஞ்சு வீடுகளுக்கு பத்து வீடுகளுக்கு அந்த பின்னாடி லேடிஸ்ல போய் எல்லாம் பேசிக்கொண்டு ஆனந்த ஆச்சுனா ஒருத்தர் ஒருத்தர் கொடுக்கறது, அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அவருடைய அன்பு பரிமாறுவது எவ்வளவு அழகான லைஃப் இருந்துச்சு. இப்ப பக்கத்து வீட்டுக்கு நமக்கு ஒரு ஜன்னல் கூட இல்லாம இருக்க மாட்டாங்க. இருப்பாங்க நாம் கொடுத்து விடும் போது என்ன ஆகுங்க, பொதுவாக தமிழ் மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுங்களா, ஒரு மனுஷனுக்கு உபகாரம் செய்தாவே அவன் அதோட அவுட்டு பக்கமா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு உபகாரம் செஞ்சு பாருங்க, அவன் நமக்கு அதுல இருந்து அவன் நமக்கு அன்புள்ளவராக இருப்பான். நம்ம தொடர்ந்து பக்கத்து வீட்டுல நம்ம ஊருக்கு போயிட்டோம், ஒரு ஏரியாவுக்கு புதுசா ஒரு ஏரியாவுக்கு நம்ம புதுசா வீடு கட்டிட்டு போயிட்டோம், பக்கத்து வீடுக்காரன் வந்தா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவான், பக்கத்து வீட்டுல புதுசா ஒரு வீடு கட்டிட்டு போனா நீ யாரு என்னன்னு விசாரிப்பான். கேட்கும் போது அவனுக்கு இலக்காரமா கருத்து கேட்பான், அப்படியா என்ன புதுசா பண்ணி துபாய் புனியோ அவன் ஒரு மாதிரியை கேட்டு செவ்வாய் பாத்துருவீங்க தம்பி ஏன்னா கருப்பி அவன் மிரட்டுற மாதிரி ஆரம்பம் ஆரம்பிக்கிறது அவனுக்கு அதுல இருந்து கரைச்ச உண்டாயிரும். இந்த மாதிரி இல்லாம இப்படி ஒரு ட்ரீட் பண்ணி பாருங்க, வாங்க தம்பி நல்லபடியா இருங்க, கூட கட்டுறீங்களா, தண்ணி வேணா எடுத்துக்கங்க, போர் போறீங்களா, நான் டேக்கில தண்ணி எடுத்துக்கிறேன், ஏதோ சிமெண்ட் மட்டும் அடுத்ததா தாங்க முன்னாடி அடைங்க தம்பி இப்படி சொல்லி பாருங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு கூடி வந்தவரானா நம்ம வீடு அதுக்கு ஒரு ஆணம் கொடுத்து விடுங்க, நம்ம பயணத்துல வந்து அன்பை அதிகரிப்பதும் பிரச்சனைகளை சால்வ் செய்வதும் இஸ்லாம் இதை விட ஒரு தீர்வு கிடையாது. முதல்ல உறவினர்கள் ஆதரிக்க சொல்லுச்சு, உலகத்துல ஒவ்வொருத்தரும் உறவுகளில் உறவுகளை வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சு முடியாத இருப்பாங்க. உலகத்துல எல்லா ஏழைகளுடைய உறவுகளிலும் பணக்காரர் இருக்குதா, சீக்கிரம் நிறைய பணக்காரர் இருப்பான், ஒண்ணு ரெண்டு ஏழையா இருப்பான். அதான் உண்மை. ஒரு ஏழை ஒருத்தர் தெருல வந்து நீங்க உணவு செஞ்சீங்க, அதெல்லாம் மட்டினத்தில் ஒருத்தர் ஏழையாக இருக்கிறாங்க, ஒரு சிரமப்படுறாங்க, ஒரு வீடு இல்லாம இருக்கிறாங்க, ஒரு குடிசையில வசிக்கிறாங்க, அல்லது சிரமமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் அவன் உறவினர்கள் அவர்களை ஆதரிக்கவில்லை என்று பொருள். இஸ்லாம் சொல்வதை போன்று சொல்வதை போன்று அதில் குருவாக எத்தாமல் அவர்கள் நெருக்கமானவர்களுக்கு அவர்கள் உதவி செய்ய ஆரம்பிக்க வேண்டும், நல்லுதவி புரிய வேண்டும், அவர்கள் அவர்களுக்கு வந்து நல்ல காரியங்கள் நல்ல உதவிகள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தாரே. அதே போல அவருடைய உறவினர்கள் செய்திருந்தால் ஏழைகள் இருப்பாங்களா இல்லையா, நம்ம குடும்பத்தை பத்து பேர் சேர்ந்து போன் போட்டு பேசி வேண்டாம்னு இருக்கிறோம், மாப்பிள்ள இந்த மாதிரி நம்ம உடம்பு சேர போறோமா, நம்ம சொந்தக்காரங்க இவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்களா, இந்த மழை பெஞ்சத்துல அவங்க வீடு செவ்வாயிருந்தா கேள்விப்பட்டேன், நமக்கு சொன்னா தம்பி உனக்கும் மாறி மாதம் வரும், நம்ம ஒரு பணம் போட்டு அனுப்புவோம், ஒரு வீடு கட்டி செஞ்சு பார்ப்போம். யாருக்கே எதிர்பார்க்க தெரியல, உலகமே நீங்க தலைகளாக மாறி இஸ்லாம் அதுக்கு தீர்வு சொல்லிச்சு. ஏழைகளை ஒழிப்பதாக இருந்தால் உறவுகளின் பேராக இருந்தால் ஏழைகள் இல்லாமல் போயிடுவாங்க, அவங்கவுங்க ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சி போயிடுவோம். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனை சேர்த்து அன்பு செலுத்தணும்னு வச்சுக்கோங்க, அவர்களை பற்றி எண்ணும் அளவிற்கு நான் வந்து விட்டேன். இதை பத்தி ஒருவேளை சொத்துரை வாரிசாக்கிறாங்களோ, ஒரு நபி ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு பாருங்க,
இதெல்லாம் வந்து ஒரு தெய்வ வாக்கு மாதிரியும் ஒரு நபி சொல்ற மாதிரி படிச்சுட்டு போனா உள்ளது இல்லையாது. ஒரு பயாண்ட உள்ள போய் பேசுவாங்க, நம்ம கேட்கணும், நம்ம வீட்டுக்கு அப்படியே பேர் கொண்டு போனா இது உள்ளது இல்லையாது. இது அல்லாஹ்வுடைய வேதத்துல அப்படிதான் சொல்லப்படும். நபிமார்கள் இறை தூதர்கள் சொல்லிட்டு போவாங்க, இதெல்லாம் சடங்கு அப்படின்னு நினைச்சா உள்ள தேராது. இது அப்படியே வாழ்க்கை தத்துவமாக உள்ள கொண்டு போகணும் சார், வாழ்க்கை தத்துவமாக இதை உள்ள கொண்டு போய் பாருங்க. ஒரு இறை செய்தியை அனுப்புவதற்காக வந்த, தருவதற்காக வந்த ஒரு நபி, ஒரு இறை செய்தியை அந்த நபிக்கு அனுப்புவதற்காக வந்த ஒரு ரூஹ், ஒரு ரூஹுல் குதுஸ், ஒரு மலக்கு. இவங்க இடையில மூணு பேருக்கு இடையில பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசுவதற்கு ஒரு தேவை இருக்கிறதா நினைச்சு பாருங்க. ஒரு இறை கடவுள், அந்த இறை தூதர், இந்த இறை தூதருடைய தூது செய்தியை எடுத்து தரக்கூடிய ஒரு மலக்கு, இவங்க இடையில நடக்கக்கூடிய எத்தனையோ சம்பாசனைகள், இவைகள் இத்தனை உலகத்தை பற்றி, மனுவை பற்றியும், சோனம் நரகத்தை பற்றியும் சொல்ல வேண்டிய செய்திகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது. இதற்கு இடையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து எனக்கு அன்னை வீட்டாரை பற்றி கூற ஆரம்பித்தார்கள். ஹத்தா வலந்து அன்னஹு, என்னுடைய சிந்தனையில் அவருக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அவர்களை வாரிசாக்கி விடுவார்களோ என்று நினைக்கும் அளவிற்கு நான் வந்துவிட்டேன். வெளியூர் போறேன், ஒரு புது டெவலப் நியூ டவுன் ஏரியாக்கு கட்டிட்டு போக போறேன், நம்மளுக்கு எப்படி வீடு போக, எவனா நல்ல ரேட்டு கேட்கறான அவனுக்கு தட்டி விட்டு போயிரு. அவன் எந்த மாதிரி ஆளு, என்ன ஃபேமிலி, எப்படி நம்ம தெருக்கு இவ்வளவு நாள் நம்ம நேசித்த தெரு, நம்ம விளையாடுனது தெரு, நம்ம தாய் தப்பா இருந்த தெரு, கண்ணியமான தெரு, இந்த தெருல ஒருத்தனை கொண்டுட்டு வர்றா எப்படி இருக்கணும், இதெல்லாம் இன்னைக்கு இல்லைங்க. அதனாலதான் பல பல நகரங்கள் இன்னைக்கு வீணா போய் தொலைஞ்சதுக்கு அதை காரணம், சமூக கட்டமைப்பு நாசமா போறதுக்கு எனக்கு காரணம், யாரு எதை கொடுத்தாலும் ஒன்னா ஒன்று தள்ளி விட்டு போயிட்டா எல்லா தவறும் நடக்க ஆரம்பித்து. நல்ல தெருல கூட, நல்ல நல்ல உயர்ந்த கல்வியாளர்கள் வாழ்ந்த தெருல கூட அவங்க வந்துட்டு எங்கேயோ போனவன யார் யாரு கொடுத்துட்டு போயிடறாங்க, வேதனையா இருக்கு. இன்னும் அந்த அஜித் தூட்டு வேறதான் சொல்றோம், யாரும் அந்த அஜித் தூட்டுல இப்படி ஒரு சம்பவமா ஆச்சரியப்பட்டு கேட்டோம், வித்துட்டு போயிட்டாங்க அங்க ஒரு கல்ச்சர் வந்திருக்கு வந்துட்டு, அப்ப யார் யாருக்கும் வித்துட்டு போயிடறா காசு வருதுன்னு. ஆனா இஸ்லாம் அப்படி நிக்க சொல்லலைங்க. இஸ்லாம் எப்படி நான் சொல்ல மாதிரி நசூலா சொன்னாங்களா இல்லையா, ஒருவேளை அவன் வாரிசாக்கிறான் பயந்துட்டு அப்படின்னு போயிடுச்சு. வாரிசுனா சும்மா உங்களுக்கு சொல்லல, ஒரு இடத்தை விட்டால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு தான் நீங்க முன்னுரிமை தரணும். இஸ்லாம் கொடுக்குற ரைட்ஸ் யாருக்கும் தரக்கூடாது. நாம கொள்ள வீட்டுல இருக்கிறோம், தெருப்பக்க வீட்டுல இருக்கிறாங்க, அது நம்ம வீடு விற்க போறோம், நம்மளுடைய பக்கத்துல இருக்கிறாங்க ஒருத்தவங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லணும், பயன் வீடு விற்கலான் இருக்கேன் வாங்கிக்கிறீங்களா, நீங்க எடுத்துக்கிறீங்களா, அவன் கொஞ்சம் குறைச்சிருந்தாலும் பரவாயில்ல கொடுத்துட்டு வரும். இஸ்லாமிய சட்டம் இப்படிப்பட்ட மார்க்கமாக, இப்படிப்பட்ட அன்பும் பாசமும் வளரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, அப்ப என்ன செய்யணும், அந்த அருகில் உள்ளவர்கள்ட்ட நாம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்ம அவங்களை அவங்கள்ட்ட ரொம்ப பிரியமாகவும் கொடுக்கணும். அவங்களோடு அந்த முகமது ரொம்ப முக்கியம். நமக்கு ஏதேனும் ஒரு கஷ்டமோ தீமோ ஏற்பட்டால் நம்ம அண்ணன் தம்பியெல்லாம் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இன்றைக்கு உலகத்துடைய சிஸ்டமே அதான், நம்ம அண்ணன் இங்கே இருப்பான், தம்பி இங்கே இருப்பான், ஒருத்தர் யூஎஸ்ல இருப்பான், ஒருத்தர் துபாயில இருப்பாரு, ஒருத்தர் வேற ஒரு நாட்டுல இருப்பாரு, அவங்களும் வர முடியாது. நமக்கு ஒரு பெயின், ஒரு அண்டர்டைன் வச்சுங்க, பரம நம்ம பரம விரோதியா நினைச்சிட்டு நம்ம பக்கத்து காரணம், அடுத்த பின்னாடி அவன் காரத்தை வெளில வந்து நிற்பான், ஏத்துக்க மனசு கையில தூக்கிப்போம், அவன் கையில தூக்குவான், நமக்கு அட்டாக் வந்துட்டு இருக்கோம், ஆனா கண்ணு பார்ப்போம், இவ்வளவு நாள் யாரை கேவலமாக நினைத்தேனோ, இவ்வளவு நாள் எந்த பக்கத்து வீட்டுக்காரன் துச்சமாக கருதினா நான் காலை பிடி பார்க்க முடியாது, இப்படி தூக்கி போய் கவலைப்படாதீங்க, நான் தூக்கி போடுவாய் அப்படி பேசுவியா, உன் வாய்க்கு பேச்சு வருமா, கூணி குறுகி அதுவே உனக்கு பெரிய அடியா போய் முழுதும் இல்லையா, அவங்கதான் முதல்ல உருவாங்க. வேற வழி இல்லையே, ஒரு விபத்து ஏற்படுகிறது அப்ப யார் முடியாருவா, பக்கத்து வீட்டுக்காரன் தான் முடியாருவாங்க. அதுதான் இஸ்லாம் மிக அருமையான ஒரு உறவு முறையாக சொல்லுவாங்க. அப்ப அந்த உறவு முறையில் நமக்குள்ள சில கஷ்டங்கள் எப்படி இருக்குங்க, அதிகபட்சமா இன்னைக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை வரப்போறது, அதிகபட்சமா தேங்காய் மரம், அவன் கூட தேங்காய் நம்ம வீட்டுக்கு அகலத்துல வந்து விடுவோம், அவன் அது வெட்டுவான்,
அதனால் உலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும், அல்லாஹ்விடத்தில் மூமின் என்ற பெயர் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோ